ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கணும். எனக்கெல்லாம் கொரோனாவே வராது, என் பக்கமே வராது. நான் தனியாக தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டை சுற்றி வந்துட்டு யாருமே இல்லை, வீடே இல்லை. தனியாக தோட்டத்தில் இருக்கிறேன், விவசாய வேலை பார்க்குறேன். வெயில்லையே தான் 24 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன். யார்கிட்டேயும் பேசுகிறதில்ல, யாரையும் தொடுறதில்ல. அப்படின்னா எனக்கு வந்து கொரோனா வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றியும் வந்துட்டு நாங்கள் தனியாக தோட்டத்தில் தான் இருக்கிறோம். என்னோடய வ்ளாக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு ரைட் சைடும் லெஃப்ட்லேயும் வந்துட்டு ஒரு 300 மீட்டருக்கு வீடு இல்லை. முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கட்ட ஃபுல்லாகவே தோட்டம்தான். தோட்டத்துக்குள்ளே தனியாக தான் வீடு இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு வீடு இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்துட்டு ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஆள் வந்துட்டு வேலைக்கு வர்றவங்க போகிறவங்க நிறைய பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பக்கத்தில் காட்டில் இருக்கிறவங்களும் அவங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ வீட்டை சுற்றியும் வந்துட்டு ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் மட்டும் வீடு இல்லை அப்படின்றதுக்காக வந்துட்டு எனக்கு கொரோனா வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாகவே வந்துட்டு தோட்டத்துலேயும் வந்துட்டு நல்ல வேலை தான். டெய்லியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் இல்லை, நல்ல வேலை. வெயில்லையும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். மழை சீசன் வந்ததுனால மழையிலையும் வந்துட்டு லைட்டாக, அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கரும்பு நாற்று வச்சாங்க, அதுக்கப்புறம் மஞ்சள் வெட்டினாங்க, அப்புறம் கரும்பு பயிர் போட்டாங்க, அப்புறம் எள்ளு செடி எள்ளு வந்துட்டு அறுவடை பண்ணோம், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து வேலை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இது வெயில் காலம்ன்றதுனால வந்துட்டு டெய்லியுமே தண்ணி கட்டுற வேலை இருந்துச்சு, அதாவது தண்ணி பாய்ச்சிற வேலை. இப்போ வந்துட்டு நம்ம மெயினான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எங்கள் மாமாவுக்கு ஒரு 10-12 நாளாகவே வந்து, அதாவது ஃபீவர் இருந்துச்சு, அப்புறம் சளியும் இருந்துச்சு, லைட்டாக வந்துட்டு இருமல் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 5வது நாள்லேருந்தே வந்து எனக்கு மனசுக்குள்ளே சொல்லும்ல, ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருமே கேட்கல, ஹஸ்பண்டும் கேட்கல, மாமாவும் கேட்கல. மாமா வந்துட்டு எனக்கு கொரோனாலாம் இல்லை, சும்மா இந்த மஞ்சள் புழுதியெல்லாம் பட்டு அந்த மாதிரி சளி பிடிச்சிருச்சு, அப்புறம் தண்ணி கட்டங்காட்டி வெயிலில் தண்ணி கட்டங்காட்டி சளி பிடிச்சிருச்சு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டும் வந்துட்டு இதெல்லாம் கொரோனா இல்லை, இதில் வந்துட்டு சும்மா சாதாரண சளி காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் அந்த மாதிரி எல்லாம் கழித்து சரி ஓகே டெஸ்ட் பண்ணிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் தான் கொண்டு வந்தேன். நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் சொல்லி பார்த்தேன். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம யாரை வந்துட்டு நம்புகிறோம், பிளட் ரிலேட்டிவே வந்துட்டு டெஸ்ட்டெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எதாவது கொரோனோன்னு வந்துருச்சுன்னா வந்துட்டு உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கண்ட்ரிலேயே காட்ட மாட்டாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி பயமுறுத்திடுறாங்க. அதனால் டெஸ்ட் எடுக்கவும் பயப்படுறாங்க. ப்ராக்டிக்கலாக வந்துட்டு என்ன, அதாவது கொரோனாவாக இல்லாமல் சளி காய்ச்சலாக இருந்துட்டால் ஓகே, ஒருவேளை கொரோனாவாக இருந்துட்டா அப்படின்றது யோசிக்கணும். அதை யோசிக்கவே மாட்டேன்றாங்க சில பேர். ஒருவேளை கொரோனாவாக இருந்துட்டால் அதை நம்ம சரி பண்ண தானே பார்க்கணும். கொரோனாவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா வாயில் சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தால் அது உடம்பு கேட்குமா? உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் வந்துட்டு என்ன வேலை பண்ணுமோ அது அப்படியே தான் பண்ணிகிட்டு தான் இருக்கும். நம்ம சொல்கிறோன்றதுக்காக வந்துட்டு அந்த வைரஸ் ஒன்றும் தாக்காமல் விட்டுற போகிறதில்ல. அந்த 10 நாளும் வந்துட்டு, அதாவது என்னோடய மனசு, அதாவது என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பாடுபடுவாங்கன்றதை நான் இப்போ சொல்கிறேன். எல்லாருமே வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இருந்தால் அதுக்கான வேலையை பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போல் விட்டுடலாம். டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துட்டாலே பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னா அங்கேயே இடம் இல்லை, யாருக்கும் தேவையான மருந்தும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அப்படியே வந்துட்டு கவர்மெண்ட்டில் இருந்து கூட்டிகிட்டு போனாலுமே எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க? நம்மளை வந்துட்டு சாகடிக்கவா கூட்டிகிட்டு போகிறாங்க? நல்லது பண்ண தானே கூட்டிகிட்டு போகிறாங்க? ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க பரவிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் தானே கூட்டிகிட்டு போகிறாங்க? அதை கூட புரிஞ்சிக்காமல் அப்புறம் என்னத்தை போய் பண்ணுறது? போன சீசனில் வந்துட்டு கிராமத்தில் பரவலை தான், அங்கங்கே ஒன்று ஒன்று வந்துச்சு, அது அப்படியே போயிருச்சு. ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு கிராமத்துலேயும் பரவிட்டு தான் இருக்குது. அதை வந்துட்டு
அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்துட்டு அதை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னா, மாமாவுக்கு வந்துட்டு இப்படி சளி இருமல் இருந்துகிட்ருக்கு, ஃபீவர் இருந்துகிட்ருக்கு. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்துட்டு அந்த சிம்டம்ஸ் இருக்குது. சளி இருக்குது, ஃபீவர், உடம்பு வலி எல்லாமே இருக்குது. பையனுக்கு வந்துட்டு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு அவனுக்கு இருக்குதா இல்லையா தெரியல. அவனுக்கு வந்து 8 வயசு தான் ஆகுது. அவனுக்கு அப்படியே இருந்தாலுமே வந்துட்டு அந்த வயசில் அந்த சலிப்பு தெரியாது, விளையாட தான் தோணும். அப்படி இருந்தும் சொல்லாமல் விட்டுருவானோ இல்லை இருக்குதா இல்லையான்னு தெரியல, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது வந்துட்டு ஒரு குழந்தையோட அம்மாவாக இருந்தால் தான் தெரியும். அது மட்டும் இல்லை, வயசானவங்களாகவே இருந்தாலும் நமக்கு வந்துட்டு நம்மளோட உறவு எப்படி சொல்கிறது, பக்கத்து வீட்டில் யாரா ஒரு பாட்டி இறந்துட்டாங்கன்னா அது பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்கன்ற மாதிரி போயிடும். இதுவே நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம பிளட் ரிலேட்டிவ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு வந்துட்டு குழந்தை இறந்துருச்சு அந்த மாதிரி இருக்கிறதும் ஒன்று தான், அப்பா அம்மா இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்ல. ஒரு 60 ஏஜுக்கு மேலே இருக்குதுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே, அதாவது அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது அப்படின்றப்போ இந்த கொரோனா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சோன்னையாமே வந்துட்டு அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம டெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். டெஸ்ட் பண்ணலைன்னா வந்துட்டு நமக்கு எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்காக தான் சரி ஓகே டெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறது. டெஸ்ட் பண்ணாதான் பாசிட்டிவ்னு வந்தால் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோன்றப்போ டெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த 10 நாளும் வந்துட்டு நானும் போராடி பார்த்துட்டு சரி ஓகே சொல்லி சொல்லி பார்த்தேன். யார்கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமோ அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தேன். அவங்களும் சொல்கிற மாதிரி இல்லை, இவங்களும் கேட்குற மாதிரி இல்லை, டெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிற மாதிரியே இல்லை. சரி ஓகே யார்கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, யார்கிட்ட சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பண்ணுவாங்களோ அப்படியெல்லாம் பண்ணி ஒரு வழியாக வந்து டெஸ்ட்டுக்கு போயிட்டு டெஸ்ட்டும் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் எனக்கும் சிம்டம்ஸ் வந்து, ஹஸ்பண்ட்க்கும் சிம்டம்ஸ் வந்து, மாமாவுக்கு பாசிட்டிவ்னு வந்து, பையனுக்கு வந்துட்டு எதுவும் இல்லைன்றப்போ மாமா தனியாக தான் இருந்தாகணும், நாங்களும் தனியாக தான் இருந்தாகணும், பையனையும் தனியாக தான் வச்சாகணும். ஓரளவுக்கு ஒரு 2-3 ரூம் இருக்குது, தனியாக இருக்க முடியும்னா பரவாயில்ல. இப்போ வந்து பையனுக்கு ஒன்றும் இல்லைன்றதுக்காக வந்துட்டு அவனை வேற எங்கேயும் அனுப்பவும் முடியாது, ஏன்னா அவனுக்கு எப்போ வேணால் வரலான்ற நிலமை. நமக்கும் முடியல, ஆனாலும் நம்ம வந்து செய்கிற வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா சாப்பிட்ணும்ல, சாப்பிட்டு தான் ஆகணும், மருந்து மாத்திரை எடுத்து தான் ஆகணும். மருந்து வாங்கிட்டு வர்றதுக்கும் நம்மளாக தான் போய் ஆகணும். வேறு யாரையும் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு குறை சொல்ல முடியாது. கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம், இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், ஆனால் அவங்கள வந்துட்டு வாங்கிட்டு வாங்க, எங்கள் கூட வாங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பட்ட பாடு அப்படியே பறக்கிறாங்க. அவங்களால எதுவுமே முடியல. அதாவது மாமாவுக்கு, அதான் அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு பாசிட்டிவ்னு வந்தால் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்னு வந்து ஒரு 10-15 நாள் கழித்து டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்து அதுக்கப்புறமும் வறந்துட்டுருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5வது நாள் 6வது நாளே டெஸ்ட் பண்ணி ஓகே பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு டென்ஷன் இல்லை, இவ்வளோ மனவேதனை இல்லை, எல்லாரையும் தொல்லை பண்ண தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு இதை ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே நினச்சிக்கிறாங்க. நமக்கு கொரோனா வந்துருச்சுன்னு வெளியில் சொன்னால் பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்றது. இது என்னவோ நம்மளாவே போய் தேடி தேடி போய் வரவிருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியும், வேறு யாருக்குமே வந்துட்டு இந்த வியாதி வராத மாதிரியும், நமக்கு வந்துருச்சுன்னா எல்லோரும் தள்ளி வச்சுருவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்கன்ற மாதிரியுமே நினச்சிட்டு அதை வெளியில் சொல்லாமல் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு மனப்பக்குவம் வேணும்ல. நார்மல் தலைவலி, காய்ச்சல், அம்மை போடுறது, காலரா, மலேரியா, டெங்கு எத்தனை பேருக்கு வந்தது, அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்று. ஏதோ ஒரு வைரஸ், ஒரு வைரஸ் வந்துட்டு ஒரு மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்குது, இந்த வைரஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்குது. ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துட்டோன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம், நமக்கு தேவையானவங்க நம்மளோட உறவை வந்துட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இப்படி நினச்சிப்பாங்க, அடுத்தவங்களாம் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தான் வந்துட்டு நம்மளோட உறவை இழந்துட்டு நிற்க வேண்டியது இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனால் வந்துட்டு அந்த காயம் மாறும் சொல்லுங்கள்? எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு உறவு போயிருச்சு, நமக்கு நம்மளோட அப்பா அம்மா அந்த
ரத்த சொந்தத்தில் இருக்கிற உறவு போயிருச்சுன்றப்போ அந்த ஃபீல் வந்துட்டு யாரால் கொடுக்க முடியும்? 10 நாள் கழித்து இந்த கொரோனாவில் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துருச்சா, 10 நாள் வந்துட்டு பக்கத்துல எல்லாம் பேச மாட்டோமா? எங்கள் இதில் எல்லாம் யாரும் பேசாமலாம் இல்லை. ஏதாவது உதவி தேவைப்படுதா, நான் கொண்டு வந்து வைக்கட்டு வந்தேன் கேட்டாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். அந்த சமயத்தில், அந்த ஒரு டிஃபிகல்ட்டான சமயத்தில் வந்துட்டு நிறைய பேரோட உதவி கிடச்சிது, எல்லாத்துக்குமே உதவி கிடச்சிது, இப்போயும் கிடச்சிட்டு தான் இருக்குது. யாருமே இப்போலாம் அப்படி இல்லை, எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வெளிப்படையாகவே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் யாருமே பேசவே யோசிப்பாங்க தான், எல்லாருமே வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஆனால் அது வேணுமா அது வேணுமா கொண்டு வந்து தரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க தான். மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சோன்னே எல்லாமே சகஜமாயிரும். அதாவது இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி தான் எல்லாமே மாறும். ஒரே வீட்டுக்குள்ளே மாமாவுக்கு பாசிட்டிவ், எங்கள் 2 பேர்த்துக்கும் சிம்டம்ஸ் இருக்குது, பையனுக்கும் எதுவும் இல்லை. அப்படின்றப்போ அவன் வந்து சொல்கிறான், எனக்கு சோகமாக இருந்துச்சுன்னா நான் உன்னை கட்டிப்பிடிச்சிக்கணுமா, எனக்கு உன்னை தொடணுமான்னு சொல்லும்போது எனக்கும் அப்படி தான் இருக்குது, எனக்கு வந்து என் பையனை தொடணும். ஆனால் ஒரு 3வது நாள் வரைக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு, அழுகையாக வந்தது, கண்டிப்பாக நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு, யாருக்கும் எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் சித்தா மெடிசின்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கு. 3வது நாள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், 4வது நாள் அதுக்கு மேலே, இப்போ 5வது நாள்னா அடுத்தடுத்த நாளில் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லாருமே இப்போ நல்லா தான் இருக்கும். மாமாவுக்கு மட்டும் வந்துட்டு லைட்டாக இருமல் இருந்துகிட்ருக்கு, அதாவது எங்களுக்கும் லைட்டாக இருக்குது. மாமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ப்ராப்ளம், அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்னால கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன். சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், யாரும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. அப்படியே நினச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நம்மளோட உயிர் தான் முக்கியம், நம்மளோட உறவு தான் முக்கியம். ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை க்யூர் பண்ணுறதுக்கான வழியை தான் தேடணும். இப்போ கேன்சர்னால் வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமே இருந்துருவோமா என்ன, அந்த மாதிரி தான் இதுவும். அதுவும் கேன்சரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய வியாதி ஒன்றும் இல்லை, நார்மல் சளியோடு தான் கம்பேர் பண்ணணும். நார்மல் சளி தான் சீக்கிரம் க்யூர் ஆயிரும், யாருமே பயப்பட தேவையில்லை. டெஸ்ட் பண்ணிவிட்டு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணினா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்யூ.